ஃப்ளைட்னா சுத்தமா பிடிக்காது ஒரு வாட்டி வந்து பாரு அதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப நீயே போலாம்னு சொல்ற இவன வீட்லயே விட்டுட்டு இருக்கணும்ப்பா இல்லனா இப்ப நாள் பூரா புலம்பிட்டே இருப்பான் நீ சொல்றது தான் கரெக்ட் நான் வீட்ல உட்கார்ந்து புத்தகத்தை படிச்சிட்டு இருந்திருப்பேன் எப்பவும் புத்தக புழு மாதிரி வீட்லயே இருக்க கூடாது டேவிட் வெளி உலகத்தையும் பார்க்கணும் ओट मुड़ियो यूज़फुला डेविड इधर नवार को यानक मटे नहीं तेरे सॉरी सॉरी ये ना मने चलेंगे उम्र तो दोनों को बढ़ते रहता है उसे ये ना मने चलेंगे आराय चिकन पन्नर तक आगे ना वॉल क्रीम काउंसिल की टा परमिशन मांगी रखा है ना सूर्य का जमाने ये देरी बंदे रखा है அது சரி ஆளாண்ட மாட்டங்களா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வழிதவர் வந்துட்டீங்களா என்ன
ஓகே நாம இப்ப எந்த இடத்துல இருக்கோம் இந்த இடத்துக்கு பேரு டைனட்டோபியா டைனட்டோபியாவா அது எங்க இருக்கு சார் இங்க ஏதாவது ஃபோன் கிடைக்குமா என்ன அதான் டெலிபோன் நாங்க எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்கணும் எங்க பிளேன் புயல்ல சிக்கி நாங்க கடல்ல விழுந்துட்டோம் எங்க அப்பா பிளேன்ல சிக்கி மூழ்கிட்டாரு அவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை போஸ்டல் பேர்ட் நீங்க கேட்கற உதவி இங்க கிடைக்காது போஸ்டல் பேர்டா ஆமா போஸ்டல் பேர்ட் அது சரி நீங்க இங்க என்ன பண்றீங்க Huh, அதான் சொன்னேன்ல, நான் ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட். டைனமைட்டை பயன்படுத்துற ஆர்க்கியாலஜிஸ்ட்டா நான் இப்பதான் பாக்குறேன். வெல், சொல்லப்போனா நான் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். போற இடத்துல எந்த விதமான ஆபத்து இருக்குன்னு தெரியாதங்கிறதுனால கூடவே டைனமைட் எடுத்துட்டு போவேன். நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுறீங்களா? எனக்கு பழக்கம் இல்லை. நீங்க? ஓகே, கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட காசு கேட்க மாட்டேன். பை த வே, உங்கள்ட
தீவுக்கு போய் தான் ஆகணும். அங்க போறதுக்கு ஒரு பஸ் இருக்கு. இங்க கூட நீங்க வரீங்களா? ஆல் ரைட். அப்ப ஃபாலோ மீ. கம் ஆன். இவங்க குறிப்புகளை பாத்தியா ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல அது பேர் என்ன ஸ்கேலேட்டா அப்ராணி பன்னி மாதிரி நாய் மாதிரி கொலைக்கிறத தவிர அதுக்கு வேற ஒண்ணும் தெரியாது போக போக புரிஞ்சுக்குவீங்க கம் ஆன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனதா கேள்விப்பட்டனே அதுதான் இந்த ரகசிய தீவோட ஸ்பெஷாலிட்டி இங்க இந்த வராச்சரியங்கள் நிறைய இருக்கு நினைச்ச சரியான நேரத்துக்கு வந்துடுவாள் சொல்ற வாங்க அவசரப்பட்டா எப்படி அவளுக்கு என்ன பைத்தியமா என்ன பண்ற அவ Hey! Quiet down, no prachana. அது அந்த பொண்ணுக வளர்ப்பு மிருகம் மாதிரி அது பல்வலியால அவஸ்தப்பட்டுட்டு இருக்கு இப்போ இவன் அந்த சொத்தை பல்ல எடுக்க போறா நம்பவே முடியல அவ இந்த உலகத்துக்கு சேர்ந்தவ இந்த தீவோட இளவரசி உங்க கூட சேர்ந்து எனக்கு நிறைய நேரம் செலவழிக்கணும்னு இருக்கானே என்ன பண்றது உடனடியாக கிளம்பி வாழ்க்கை நேரத்துக்கு போயாகணும் ஒரு முக்கியமான மீட்டிங் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என் கடைக்கு வாங்க உங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுக்கறேன் கிராப்ஸ் கியூரியோஸ் வாட்டர் ஃபால் சிட்டி இது உங்க கடை பேரா பழமையான பொருட்களுக்கு தகுந்த இடம் இங்க பாருங்க இங்கேயே சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க வாட்டர் ஃபால் சிட்டிக்கு போங்க அங்க டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க வாங்கிக்கங்க முடிஞ்ச சந்திப்போம் நிச்சயமா பார்க்கலாம் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு என் மனசு சொல்லுது டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போங்க கிரேட் தேங்க்யூ தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் என் பேர் கால் இவன் என் பிரதர் டேவிட் ஐ அம் டேவிட் ஹாய் ஹலோ என் பேர் மேரியன் நீங்க அதை நல்லா மேனேஜ் பண்ணீங்க அந்த மிருகத்தோட பேர் என்ன? ஆங்கிலோசாரஸ். உங்களுக்கு பயமே இல்லையா? நான் இந்த தீவுக்கு தலைவி ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு முன்னுதாரணமா எல்லாரும் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது நானே பயந்தே எப்படி? நீங்க இந்த இடத்துக்கு சேர்ந்தவங்க மாதிரி தெரியலையே. ஆமா. எங்கள இருந்து ஒரு இல்ல. நாங்க ஃளைட்ல வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க இப்ப வாட்டர் ஃபால் சிட்டிக்கு போகணும். ஓ, நானும் அங்க தான் போயிட்டு இருக்கேன். ஓ வாவ் இது என்ன மிருகம் இங்க இதுதான் பஸ்ன்னு வாங்களா இது பெரிய பிராக்
பிராஹியோசோரஸ். மழை காலத்துல நாங்க இதுல தான் பயணம் செய்வோம். அதோட தலையில என்னது? கவசம். அதுதான் இதோட உயிரை காக்கும். பஸ் ரெடியா இருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம கிளம்ப போறோம். நம்மளோட இலக்கு வாட்டர்ஃபால் சிட்டி. வா சீக்கிரம் வா. பிடியே வரதுடா. பொறுமையா 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 ரே. கீழ வந்துற போற. அங்க உட்கார். பாத்து பாத்து. ஏய் இத புடி. ஆ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. பத்ரமா. தகுந்த காரணம் இல்லாம நாங்க இந்த வழியா போக மாட்டோம். போறப்போ ஒரு கும்பலா தான் போவோம். கவலைப்படாதீங்க, அதுங்களை எதிர்க்க எங்ககிட்ட ஐடியா இருக்கு. சாதாரணமா 5-6 முறைக்கு ஒரு தடவை தான் அதுங்க தாக்கும். இந்த காட்டை பத்தின விஷயத்த நீ நல்லா தெளிவா சொல்லிட்ட. இது மேல இவ்வளவு பெரிய கவசம் போட்டிருக்காங்களே, அப்ப இத தாக்கக்கூடிய மிருகங்கள் என்ன? டைரானா சாரஸ் ரெக்ஸ்ங்கிற ஜாதி. ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு? ஏன் நின்னுட்டோம்? இதுங்க நகர மாட்டேங்குது. எதையோ பார்த்து பயந்துருக்க. இவர் எங்க போறாரு? அது என்ன தடயம்? டைரானா சாரஸ். இந்த கால் தடம் புதுசா இருக்கு. இந்த மாதிரி நூத்து கணக்குல இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. இதுங்க கும்பல சேர்ந்து வேட்டையாடாதே. ஆனா இப்ப ஆடிடுச்சே. இந்த காடு கடைசில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நாம அங்க போய் தங்கிக்கலாம். வாங்க. சூரிய காந்தி மணி. இதோட ஒளிய நம்பிதான் எங்களோட தீவே வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்ன அந்த சத்தம்? கொஞ்சம் அமைதியா இருங்க. மாதிரி இருக்கு. நாம உடனே பஸ் கிட்ட போய் ஆகணும். அது இப்ப முடியாது. இந்த மாதிரி புயல் நேரத்துல அது பயணம் பண்ணாது. அப்படினா இந்த ராத்திரி இங்கே தங்கிடணும். என்னடா, எனக்கு என்னென்னமோ சத்தம் கேக்குது. இது எப்பவும் வர இடி சத்தம் மாதிரி இல்லடா. தொந்தரவு பண்ணாம போய் தூங்க போ. என்ன உனக்கு ஏதாவது தெரியுதா? இங்க ஒண்ணும் இல்லையே, எல்லாம் பிரம. என்ன
நான் நினைச்சேன் இருக்காதுன்னு. ஆனா எதுக்கு நான் பயந்தேன்னா, டீரெக்ஸ் வந்து உன்னை கொன்னுடன் பயப்படுறேன். ஸ்கைபேக்ஸ் லீடர். சரியான நேரத்துக்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. ஆமா, உங்க நேரம் நல்லா இருக்கு. இந்த பஸ் சர்வீஸை நிறுத்த சொல்லி மகாராஜாவுக்கு நான் சிபாரிசு செய்ய போறேன். பயணிங்க உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாகுது. ஏய் நில்லு, எங்க படை வீரர்கள் தவிர வேற யாரும் அதுகிட்ட போக கூடாது. நீ நினைக்கிற மாதிரி அது லேசு பண்ணதில்ல. நாளைக்கு காலையில நீங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? இங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே யோசிச்சு எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டோம். ஆனா மூணு பேரையும் அவங்களோட காவலர்களையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நான் நினைக்கிறது கரெக்ட்னா அவங்க இறந்து போயிருக்கணும். ஓகே, கிளம்பலாம் வாங்க. எல்லாரும் கிளம்புங்க வாங்க. வாட்டர்ஃபால் சிட்டிக்கு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை. நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. அம்புலி மாமா கதைகள்ல படிச்ச மாதிரியே இருக்கு. உங்களை வரவேற்கிறதுக்கு மகாராஜா வருவாரு. இதான் அவரோட கோட்டை. யார் அந்த பப்ளி மாஸ்டர்? பாக்கிறதுக்கு பஃபன் மாதிரி இருக்கான். நல்லா இருக்கீங்களாப்பா மரியல். டைனோசர் தாக்குதலுக்கு நீ ஆளாயிட்டன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே,
டைனடோபியாங்கிற இந்த விசித்திர தீவு சார்புல மக்களால மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த வால்டோ சிவிலானா இந்த வாட்டர்ஃபால் சிட்டிக்கு உங்க ரெண்டு பேரையும் வருக வருகன்னு அன்போட வரவேற்கிறேன். முதல்ல டேவிட் ஸ்காட்டை இந்த வாட்டர்ஃபால் சிட்டிக்கு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்ம காரல் ஸ்காட்டை வாட்டர்ஃபால் சிட்டிக்கு வரவேற்கிறேன். மிக்க நன்றி, நன்றி. உங்களை இப்போ இந்த வாட்டர்ஃபால் சிட்டியோட தற்காலிக பிரஜையை ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தகுந்த பயிற்சியை கொடுத்து அதுல நீங்க தேர்ச்சி அடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர குடியுரிமையை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க. நாங்க ஒண்ணும் இங்க தங்கறதுக்காக வரல, போய் எங்க அப்பாவை காப்பாத்து. உங்க மனசுல இருக்கிற கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்க குடிமக்களா வந்து சேர்ந்த எல்லாருமே உங்களை மாதிரியே ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு வேற வழி இல்லாம இங்க வந்தவங்க தான். அதனால உங்க கடந்த காலத்தை மறந்துருங்க. இது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம், ஆனா இந்த தீவுல இருக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமா அமைதியா. நாங்க இந்த தீவை விட்டு போய் ஆகணும். அது முடியாத காரியம் நினைக்கிறேன் தம்பி. இங்க வந்தவங்கள எத்தனையோ பேர் எத்தனையோ முறை முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்க முயற்சிகள் வீணாயிடுச்சு. உங்களால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க டைனோடோபியாவை பத்தி எப்போது கேள்விப்பட்டீங்களா? இல்ல. அப்போ அதான் பதில். வா, இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓ அப்படியா? இந்த மாதிரி ஒரு இடத்தை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன் மேப்ல கூட இல்ல. உங்களுக்கு இத கேட்டா விசித்திரமா இருக்குல்ல. ஏறத்தாழ அப்படிதான். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல எந்த ரகசியமும் இல்லையா? யார் சொன்னாங்க? எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அப்படின்னா இதையும் அதே மாதிரி நினைச்சுக்கங்க. இது என்ன லைப்ரரியா? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மாதிரி தெரியுது. இங்க நிறைய நூல்கள் இருக்கு. நான் சில புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு இருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எல்லாமே தமிழ்ல எழுதியிருக்காது. ஓஹோ, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? டைனோசரங்களுக்கு பக்கங்களை புரட்டுறது பிடிக்காது, அதாவது நடந்துகிட்டே படிக்குது. I'm sorry, நான் பார்க்கல. நோ, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல, நான் தான் தெரியாம மோதிட்டேன். இந்த டைனோசர் பேசுது. கால், ஆச்சரியத்தை பத்தியா இந்த டைனோசர் பேசுது? ஹலோ சிப்போ, டாடா கல்மாடா. டாடா கல்மாடா மேரியான். உங்க பேரு டேவிட் கால், சரியா? நீங்க சொன்னது சரிதான். நான் இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்ச் மூணு பாஷையும் பேசுவேன். பான்ஜோர் மோனாமி. பான்ஜோர். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு தாவர பட்சணி, என்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீங்க என் கூட சாதாரணமா பழகலாம். மொத்தம் எத்தனை டைனோசரால இப்படி பேச முடியும்? எங்க இனம் முழுக்க. ஆனா இதுங்கள மாதிரி கொஞ்சம் பேரால தான் தமிழ் பேச முடியும். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, நான் கிளம்புறேன். போய் மகாராஜாவை பார்க்கணும். பை. ஏய், ஒரு நிமிஷம். இப்போ நாங்க எங்க போகணும், அதாவது எங்க தங்கறது? ஓ, ஐ அம் சாரி, உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைச்சேன். ஜிப்போ, அவன் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் தங்கிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆமாம். பாய். சூப்பர், நல்ல டேஸ்டாக இருக்கு. இந்தாங்க ஃபோர். உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குறோம் சிப்போ. சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு மனுஷங்க மேலே அளவு கடந்த மரியாதை இருக்கு. அவங்க சாப்பிட்ற விதத்தையும் அவங்க பேசுகிற விதத்தையும் நான் அப்படியே அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா உனக்கு ஒரு மனித துணை இருந்ததா? எனக்கு செல்வியான ஒரு பார்ட்னர் இருந்தா. அவ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கல. வாவ், சூப்பர் பார்ட்டியை வளைச்சு போட்டுருக்க. என்னது? தப்பதா சொன்னா? பார்ட்டி ரொம்ப புதுமையான வார்த்தை. எங்க டைனோசார்ஸுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு இந்த மனுஷங்க எப்பதான் புரிஞ்சுக்குவாங்களோ. இங்க எல்லாமே ரொம்ப வெந்தையா இருக்குல்ல. யா, நீ சொல்றது உண்மைதான். இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. மனுஷங்களுக்கு டைனோசர் பார்ட்னரா, அதுவும் நடைமுறையில இருக்கான். கேட்கவே காமெடியா இல்ல? இல்ல, உண்மையை சொல்லணும்னா இது உட்டோப்பியா மாதிரியான இடம். எல்லாருமே இங்க கலந்துதான் இருப்பாங்க. ஆனா என்னால ஒரு டைனோசரை பார்ட்னரா நிச்சயமா ஏத்துக்க முடியாது. அவங்க சொல்ற மாதிரி இங்கேயே தங்கி படிக்கிறதெல்லாம் என்னால முடியாத காரியம். நீ ஏன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியாது முடியாதுன்னு சொல்ற? நாம தான் வீட்டுக்கு போறோமே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வீட்டுக்கா? எப்படி போக முடியும்னு நினைக்கிற?
அப்ப உனக்கு வீட்டுக்கு போறணும் எண்ணமே இல்லையா? இங்க செட்டில் ஆகலாம் நினைக்கறியா? ஒரு தடவை யோசிச்சு பாரு. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, அமைதியா இருக்கு. அப்பாவா பறிக்கொடுத்த இந்த இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல. அத நானும் மறக்கல. ஓம் பாட்டி கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இதை என் கையில கொடுத்து உனக்கு 18 வயசு ஆகும்போது இத பத்திரமா உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. பிரிச்சு பாரு. இதுல என்ன எழுதிருக்கு? வெளிச்சத்தை கண்டுபிடி. ஆஹா. சூரிய காந்தி மணி. அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பெரிய பொக்கிஷம். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி டெனிசன்ங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் அவங்களுக்கு பரிசா கொடுத்தது. ஆஹா, ரொம்ப பொருத்தமா பொருந்திடுச்சு. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத மணி இது. உன் மேல உன் பாட்டிக்கு கொள்ள புரியும். அவர் ரொம்ப அழகா இருக்கால. நீ அப்படி வச்ச கண்ணை வாங்காம பாக்குறது மகாராஜாக்கு தெரிஞ்சதுன்னு வை. உன்னை இந்த தீவை விட்டு துரத்திடுவாரு. தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. நாம சீக்கிரமா போனும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த டவரோட உச்சிக்கு போகணும். மொத்தம் 361 படிக்கட்டு இருக்கு. யார் முதல்ல போறான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் மெல்லமா போ. எனக்கு மூச்சு வாங்குது. உங்க ஊர்ல படிக்கட்டே இருக்காதா? மூச்சு வாங்குதா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இவ்வளவு அற்புதமா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் நினைச்சதை விட இது ரொம்ப உயரமா இருக்கு. டைனோடோபியா முழுக்க இந்த மணி ஒளிய பரப்பும். இதை விட சக்தி வாய்ந்த மணி வேற எதுவும் இல்லை. இதுக்கு நிகர் இதுதான். எதுக்கு ஜன்னலை திறக்கிறாங்க? டைனோடோபியாவை சுத்தி இருக்கிற எல்லா மணிகளையும் தினமும் சாயந்தரம் இந்த மணியோட ஒளிக்கதிர்கள் தான் பிரகாசிக்க செய்யும். வா, நேரமாச்சு. நம்ம இங்கிருந்து பார்க்கலாம். இந்த சூரியகாந்தி மணி எப்படி பிறக்குது? இது ரொம்ப பழமையான மணின்னு சொல்லலாம். கடலுக்கு அடியில எங்கேயோ புதஞ்சு கிடக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வெல்கம் வெல்கம். சரியா கடை மூடுற நேரத்துக்கு வந்திருக்க. நான் இந்த தீவை விட்டு வெளியே போகணும். நானும் கடந்த 20 வருஷமா இந்த தீவை விட்டு வெளியில போகணும்னு பலமுறை முயற்சி பண்ணி எத்தனையோ பொருட்களை சேகரிச்சு வச்சிருந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் கிடைச்சிருந்தா இந்த தீவை விட்டு எப்பவோ போயிருப்பேன். அது இன்னும் எனக்கு கிடைக்கல. அதுதான் கேப்டன்ஸ் லாக். அது கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இப்ப அந்த கேப்டன்ஸ் லாக் எங்க இருக்கு? வேற எங்க? அந்த பழங்கால லைப்ரரியில தான். அதோட சாவி கொத்து உனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த டைனோசர் கிட்ட இருக்கு. ஜிப்போவா? நீ மனசு வச்ச சாவி வாங்கிட்டு வரது உனக்கு பெரிய வேலை இல்ல. என்ன திருட சொல்றீங்களா? அந்த டைனோசர் எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு அத மோசம் பண்ணணும்? அது தப்பு இல்லையா? அப்படியா? அப்ப இதை என்ன சொல்லுவ? இந்த ஊனத்துக்கு காரணம் நீ சொல்ற அதே டைனோசர் ஜாதி தான். ஒரு ஆராய்ச்சி விஷயமா பழம்பெரும் கோயிலுக்கு போனா அதுங்க என் மேல விழுந்து என்ன புடிங்க தின்னுடுச்சுங்க. அப்ப நான் என்ன அதுக்கு துரோகம் பண்ண? இங்கதானே இருந்திருக்கணும். எங்க போச்சு? என்னாச்சு? இப்போ டென்ஷனா இருக்க? என்னாச்சு? இங்க இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் கூட நடக்குமா? என்னோட புக்கு ஒண்ணு என் வாயால அதை சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. ஒரு புத்தகம் திருட்டு போயிருக்கு. உண்மையாவா? திருடு போயிருக்காது, எங்கயாவது மிஸ் ஆயிருக்கும். லைப்ரரி முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். எல்லாரும் எங்க ஆளுங்க, எல்லாரும் நல்லவங்க நான் நம்பினேன். ஆனா எனக்கு துரோகம் செய்ய எப்படி மனசு வந்தது? லைப்ரரியில இருந்து புக்ஸ் திருட்டு போறது சகஜம் தான் சிப்போ. ஆனா ஆனா இந்த விசித்திர தீவுல அது சகஜம் இல்ல. புத்தகம்ங்கிறது 10 பேருக்கும் சொந்தமான சொத்து மாதிரி.
கரெக்ட். இதுதான் கேப்டன்ஸ் லாக். இதுல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்த ரெண்டு சப்மரீன்ஸ்ல ஒன்னு மட்டும் திரும்பி போகாம இங்கே இருந்துடுச்சு. வெளிய போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன் நீங்க? அந்த வேலையை தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சப்மரீனால எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்னு இருக்கு. ஒரு நிமிஷம். வெளிய போறதுக்கு வழியை சொல்றேன் நீங்க. அதான் நம்ம டீல். நாளைக்கு அர்த்தராத்திரி நாம இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா நீ தனியா வரணும். எங்க அண்ணனை விட்டு என்னால வர முடியாது. அண்ணனா? ஒரு வாட்டி இப்படி வா. நீ உன்னோட அண்ணனை நினைச்சு வீணா கவலைப்பட்டுகிட்டு இருக்க. அவனை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. கார் கர்த்தா அவன் இங்கேயே செட்டான். கூர் கூர் கூர். என்ன இருந்தாலும் அவன் என்ன கூர். அவனை விட்டுட்டு என்னால வர முடியாது. உன்னோட அவன் வரணும் இல்ல. அவன் முழுசா டைனடோப்பி நான் மாறிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய இது வீண் முயற்சி. கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொன்ன. கிராஜுவேஷன் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஒவ்வொரு டைனோடோபியனையும் கேட்கக்கூடிய கேள்வியதான் இப்போ நாங்க கேட்டிருக்கோம். நம் வாழ்க்கை எவ்விதமானது என்று இந்த கேள்விக்கு திரு டேவிட் உணர்ச்சி பூர்வமா 17 பக்கத்துக்கு பதில் எழுதியிருக்காரு. ஆனா அதோட கரு வழி தவறி இருக்கு. எல்லாரையும் விட கால் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அதை இப்ப சபையில இருக்கிற எல்லாருக்கும் படிச்சு காட்டுவோம். கேளுங்க. வானம் பார்த்த பூமி, வறட்சியே காணா உலகம், காடு மலை நதிகள் எல்லாம் நம்மோட கவிப்பாட கூடும். கனவுகள் இல்லா வாழ்க்கை, நிஜத்துவம் நிறைந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை. ஆஹா, அற்புதம் அற்புதம், மிகவும் அற்புதம். இது மோசம். யாரோ எழுதின காப்பி அடிச்சு நீ பில்டப் கொடுக்கறியா? கால் ஒரு அனுபவசாலி எழுதின மாதிரி எழுதியிருக்காருல்ல. ஆமா, உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ உன் வாழ்க்கையில மோசம் துரோகம் இதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டியா? நான் உன்னை டாமினேட் பண்ணிட்டேன்னு கோமா இருக்கா? ஏய், இந்த பரீட்சையில பாஸ் ஆக நான் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா? இங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கே இந்த இடம் நான் பிடிக்க மாட்டேங்குது. எதை சொல்றதுன்னு எனக்கு புரியல. அப்பா இறந்ததுக்கும் இந்த இடத்துக்கும் நீ சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். அதானே டேவிட், அவர் இதுல இழுக்காத. வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா யோசிச்சுப்பாரு. இன்னைக்கு நம்மளோட இந்த நிலைமைக்கு அவர் தானே காரணம். தயவு செஞ்சு அவரை பத்தி அப்படி பேசாத. உனக்கும் அவருக்குமாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்னோட விஷயத்துல அவர் கண்டுகிட்டதே இல்ல. அது எதுக்குன்னு உனக்கே தெரியும். எங்க அம்மாக்கு செஞ்ச துரோகத்தை தான் உங்க அம்மாக்கும் செஞ்சாரு. அப்படி இருந்தும் அவரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உள்ளத சொன்ன, அவர் இல்லாததால நான் இப்ப சுதந்திரமா இருக்கேன். என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் திரும்ப வராம இருந்துட்டா நல்லா இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு நான் தான் காரணம். நான் டேவிட மட்டும். நீ எதுக்கு பழிய வீணா ஓமல போட்டுக்கிற? அது அண்ணன் தம்பிகளோட சண்டை. நான் போய் அவங்களை கண்டுபிடிக்கணும். எனது நீ போக போறியா? பின்ன என்ன பண்ண சொல்ற? பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உங்க அப்பாவை நினைச்சு பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. சரி, நான் போய் என் பேக் எடுத்து வரேன். எதுக்கு? உன்ன தனியா அனுப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. கண்ண தொடர்ந்து பாரு டேவிட். இவங்க எங்க இருக்காங்களோ என்னவோ.
என் சின்ன வயசுல இருந்தே நான் இது வரைக்கும் வாட்டர் ஃபால் சிட்டியை தாண்டி வந்ததே கிடையாது. வெரி குட் மேரியா, நீ உன் கூட ஒரு தொடுவனையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஹலோ, பெட்டியை தரங்க. அம்மாடி இங்க பாருங்க, வாட்டர் ஃபால் சிட்டி எல்லையை தாண்டி எந்த ஒரு செய்தியை கொண்டு போறதா இருந்தாலும் கட்டணம் கொஞ்சம் அதிகமாகும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. காலும் டேவிடும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன செய்தி சொல்லணும்? நாம அந்த இடத்துக்கு போற வரைக்கும் அவங்களை அங்கேயே இருக்க சொல்லணும். அப்படியே சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு வேகமா போ, யாரையாவது கேளு, கண்டுபிடிச்சிட்டு வா போ. கால் டேவிட், கால் டேவிட், எங்க இருக்கீங்க? எப்படி தெரியாது எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். டேவிட் இப்படி உட்கார். உதவிக்கு யாரோ கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு வர. ஹலோ ஹலோ. இந்த காட்டுல அவங்க எங்க இருக்காங்களோ, இங்க இருந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. அங்க ஏதோ ஒரு சின்ன நதி தெரியுதே. இருக்காங்க யாரோ வராங்க. கால் இந்த பக்கம் வாங்க. ஐயோ அம்மா, அங்கே இருங்க, நாங்களே அங்க வரோம். மொத்தத்துல கடிச்சிட்டாங்க. என்ன பண்றா? என்ன பண்றான்னு கேட்டா கேட்டுகிட்டு இருக்கா. கண்ண தர டேவிட். டேவிட், ஆஹா, அற்புதம். இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த கோயில் காணாம போய் எத்தனையோ வருஷங்களாச்சு. அதோ அங்க பாரு, அவர் தான் ஆக்ஸா, பாதாள உலகத்தோட மகாராஜா. விஞ்ஞானிகள் அவரை பாதி மனுஷன் பாதி டைனோசர்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மை இல்ல? நான் செஞ்ச ஆராய்ச்சிக்கு நீங்க உயிர் கொடுத்துருக்கீங்க. சமுத்திர கர்ப்பத்துக்கு போக இங்கதான் எங்கேயோ வழி இருக்கணும். ஆனா என்ன இப்போ இங்க எல்லா நுழைவாயிலையும் மாமிச பட்சணிகள் காவலுக்கு இருக்குமே, அது ரொம்ப ஆபத்து. கூட்டிட்டு வரேன். நான் உனக்காக வெயிட் பண்றேன். வேண்டாம் கால், டேவிட கூட்டிட்டு நீ போயிடு. ஜிப்போ
நாம இங்க இருந்து கிளம்பணும், சீக்கிரம் வா. வேணே நீ இத பாத்தே ஆகணும். இதெல்லாம் எவ்வளவு தத்ரூபமா செதுக்கிருக்காங்கன்னு பாரு. போதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம கிளம்பணும், சீக்கிரம் வா. சொல்லு உனக்கு என்ன தெரியுது? நாங்க இங்க இருக்கோம், இங்க இருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ. அவங்க தெரியறாங்க, அவங்க தெரியறாங்க. அதோ அங்க இருக்காங்க. எங்களை விடாமல கொண்டு போய் சேக்குறீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருக்கு. உங்களை அந்த மலையடி வரத்துல கொண்டு போய் விட்டுறோம். அங்க இருந்து விதாபா கொஞ்சம் பக்கத்துல தான். இன்னும் மயக்கம் தெரியலையா? இவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, உடனடியா கவனிச்சாகணும். இவ்வளவு சின்ன வயசுல இத்தனை பிரச்சனைகளை சமாளிக்க எங்க கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒரு கலை, கத்துக்கிட்டாலாம் வராது. ஆனா இங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சமந்தா, கம் ஆன் டேவிட், உடனே வைத்தியர வர சொல்லி டேவிட்க்கு சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லு. உங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம இவங்களை காப்பாத்தணும்னு போயிட்டேன். உன் மேல அவரு ரொம்ப கோபமா இருக்காரு தெரியுமா? ஏன் அப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்ட? என் நிலைமையில நீ இருந்த நீயும் அதான் பண்ணிருப்ப. அவங்க என்னோட நண்பர்கள். வயசுக்கு வந்த பொண்ணு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. கலக்கல சிப்போ. இவ்வளவு வேகமா அடிக்கூடாது, இது மோசம். நான் தான் ஜெயிச்சேன், நல்லா முயற்சி பண்ண. ஆனா உனக்கு 3 பாயிண்ட் தான் வந்திருக்கு. 3 பாயிண்ட் வாங்கிட்டனா அப்ப நல்லா தான் விளையாடுற. ஆனா ஜெயிக்கிறதுக்கு நீ ஸ்மாஷ் எப்படி அடிக்கணுமோ கத்துக்கணும். கவலைப்படாத, அதையும் சீக்கிரமாவே கத்துக்குவேன். சிப்போ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் காலோட மேட்ச் விளையாடி என் டாலன்ட வெளிப்படுத்துறேன். இத தவிர இங்க உங்களுக்கு வேற வேலை இல்லன்னு நினைக்கிறீங்களா? என்ன மலைச்சிருங்க மகாராணி, நிறையவே வேலை இருக்கு.
ஆனா நான் இவர் மேல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதோ உபயோகமா இருக்குமேன்னு தான். ஏன் மேல ஆராய்ச்சி பண்றியா? ஆமா, மனிதர்களோட மனோ பாவங்களை பத்தி. சும்மா வாய்க்கு வந்தபடி உளறாத. கார்ல் நீ இங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வரல. மத்தவங்களோட சேர்ந்து நீயும் வேலை பார்க்கணும். இது பாருங்க. உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா நான் ஒரு டைனோடோபியனா மாற முடியாது. நான் எங்க ஊருக்கு போயாகணும். தினம் உனக்கு வேண்டியது நீ சாப்பிடுறல்ல? ஆ, சாப்பிடுறேன். ஏன் கேக்குறீங்க? அப்ப வேலை செய்யணும். இப்பவே இந்த நிமிஷமே. என்ன பா என்ன பா பண்றீங்க? சீக்கிரம் எடுத்துங்க எடுத்துங்க. ஏய் பாத்து கீழ போட்டு போறேன். ஐயா பெரிய வர. தாங்க சீக்கிரம் பண்ணு பா. சீக்கிரம் சீக்கிரம். எல்லாம் ஆகட்டும். உனக்கு என்ன பிடிக்குமா கால்? உனக்கு சந்தேகமே வேண்டாம். இத பாரு. எனக்கு நான் உன்னை இந்த ரகசிய தீவுல முதல் தடவையா பார்த்தேனோ அன்னிக்கே நீ தான் என் லவர்னு முடிவே பண்ணிட்டேன். சரி எப்படி பாக்குமோ அதே மாதிரி நீங்களும் பார்க்க கத்துக்கணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு. மத்தவங்க மாதிரி இல்லாம நாம டைனோசர்களோட தான் வாழணும். அதனால அதுங்க மாதிரி நாம பார்க்க கத்துக்கணும். அதோட மனசுல இருக்கறத நாம தெரிஞ்சுக்கணும். கண்ண மூடிட்டு கேளுங்க. தெரியுமா இந்த தீவு எனக்குள்ளே மாற்றத கொண்டு வந்திருக்கு. கார் நீ தரப்படையில வேலை செய். இங்கேயே தங்கி அதுக்கு தேவையான பயிற்சியை எடுத்துக்க. டேவிட் நீ ஆகாயத்துல பறக்கணும். உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமா, நீ கேனியன் சிட்டிக்கு போய் ஸ்கைபாக்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்க. மேரியன், நீயும் டேவிடோட சேர்ந்து கேனியன் சிட்டிக்கு போ. நம்ம தீவுல இருக்கிற அதிகபட்ச தரிசல் நிலம் அங்கதான் இருக்கு. வர வர அந்த பகுதியில இருக்கிற டைனோசர்களால பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. அத கண்காணி. எனக்கு விருப்பம் இல்லாத வேலைய சொல்லி வற்புறுத்தாதீங்க. எது செஞ்சாலும் அது உன்னுடைய நல்லதுக்கு தான் தெரிஞ்சுக்கோ. ஆமா, நான் இப்ப அங்க போக வேண்டிய அவ்வளவு அவசியம் என்ன? அதுவும் டேவிடோட எதிர்காலத்தை நினைச்சுதான் சொல்றேன். நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. வரப்போற பிரச்சனைகளை சமாளிக்க டேவிட் தான் சரியான ஆளு. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பழங்கால நூல்களையும் அறிஞர்கள் சொன்னதையும் புரட்டி பார்த்து கரைச்சி குடிச்சு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த ஆராய்ச்சியோட முடிவுல எனக்கு தெரிய வந்த விஷயங்கள் என்னன்னா, நம்ம டைனோடோபியால சமுத்திர கர்ப்பத்துக்கு போக மூணு வழிகள் இருக்கு. அது நம்மளோட பழம்பெரும் கோயில்ல இருக்கு. இன்னும் இத பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துக்கே போய் ஆராய்ச்சிகளை பண்ணணும். விசித்திர தீவுக்கு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை ரகசியமாகவே வைக்க வேண்டும், அம்பலப்படுத்த கூடாது என்று எச்சரிக்கிறது. ஆனா மகாராஜா, இது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு தடவை என்னோட ஆராய்ச்சியை போது நிறுத்து. அந்த பகுதிகளில் மாமிச ஆகாரம் சாப்பிடுற மிருகங்கள் காவலுக்கு இருக்கும். எல்லைகளை மீறது யாருக்கும் நல்லதில்ல. உண்மைதான், ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போனா சூரியகாந்தி மணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ உன் தலையெழுத்து நல்லா இருந்ததுனால நீ உயிர் தப்பி வெளியே வந்திருக்க. அதனால இப்படிப்பட்ட அபாயகரமான ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடாதுன்னு நான் தடை விதிக்கிறேன். இதோட இந்த சபை முடிவடையுது. புரிஞ்சுக்கிட்டாங்க. Thank you very much. என் பேரு மேரியன், இவர் டேவிட். தெரியும், என் பேரு ருமானி டெனிசன். கேனியன் சிட்டிக்கு வரவேற்கிறேன். தேங்க்ஸ். மேரியன் உனக்காக சிட்டி கவுன்சில் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, நீ கிளம்பு, நாம அப்புறம் பார்க்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத டேவிட், நான் அப்புறமா மீட் பண்றேன். கேப்டன் கிட்ட கூட்டிட்டு போறேன், வாங்க. பை பை.
அப்புறம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. உங்க டிக்கெட் கொடுங்க. 26 26 26 இங்க இருக்கு. ஓகே கால். இது உங்களுடையது. என்ன சொல்ல வர? என்னோடதுனா? நீங்க தான் இத பாத்துக்கணும். இல்ல எனக்கு சத்தியமா புரியல. இதா உங்களோட வாழ்க்கை துணைவி. நீங்க பார்க்கற இந்த சிற்பங்களை சென்ட்ரென்ஸ் சொல்லுவோம். அது இந்த கேனியோனை பிரிக்கும். சிற்பங்களுக்கு மேல இருக்கிற காத்து ஆகாய படைக்கு சொந்தம். கீழே இருக்கிற பகுதி ராட்சச கழுகுகளுக்கு சொந்தம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நல்லுறவு இல்லாததுனால ராட்சச கழுகுகளோட நாம நடத்திய பேச்சுவார்த்தைகள் பலிக்கல. உங்க மனசுல பயம் இருந்தா நீங்க என்னைக்கும் இந்த படையில சாதிக்க முடியாது. முதல் பாடம், ஸ்கை பேக்ஸ் மேல நீங்க சவாரி செய்யல, நீங்களும் அதோட பறக்குறீங்கன்னு நினைக்கணும். கவனிங்க. கவனம் இந்த தீவோட பாதுகாப்பு மேலதான் இருக்கணும். ராட்சச கழுகுகளை அழிக்கிறது தான் நம்ம லட்சியம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. இதுக்காக நாம நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிக்கணும். நான் தப்பான இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. ஆகாய படைக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியை எனக்கு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? நான் இருக்க வேண்டியது பூமின்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராட்சச கழுகுனால பிரச்சனை இருக்குன்னுதான் இந்த ட்ரைனிங் எல்லாம். மேல எங்கேயோ ஆகாயத்துல பட்சி மேல உட்காந்து பறக்கிறதுனா? சரி, உன் ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்க? ஓ சூப்பர், ரொம்ப அற்புதமா இருக்கு. ரெண்டு மூணு தடவை ஸ்கை பேக் மிஷன்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? உண்மையாவா? ஆமா, ஐ மீன் அது மேல உட்கார்றத விட கஷ்டம் வேற எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த யூனிஃபார்ம்ல நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ஒரு தடவை எல்லாரும் இப்படி பாருங்க. என்னது மோசக்கார? இந்த சூரியகாந்தி மணி எல்லாம் செயலிழந்து போச்சு. ஆனா உங்க மகாராஜா மட்டும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு அபயம் கொடுக்கறாரு. நீ தேவையில்லாம என்ன அவமானப்படுத்துற சைரஸ். இந்த மாத இறுதிக்குள்ள 12 புதிய சூரியகாந்தி மணிகள் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அது தகுந்த முறையில பராமரிச்சா இனி வருங்காலத்துல நமக்கு மணியோட குறைபாடு இருக்காதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட எத்தனை சூரியகாந்தி மணி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்போதைய நிலைமைக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா பதில் சொல்றது கஷ்டம்தான். ஒண்ணு கூட இல்ல, அதான் உண்மை. அதுக்காகத்தான் நான் சமுத்திர கர்ப்பத்துக்கு போய் அங்க புதஞ்சிருக்கிற சூரியகாந்தி மணியை எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கேட்கறேன். அதன் மூலமா நமக்கு வர இருக்கிற ஆபத்தை நம்மளால தவிர்க்க முடியும். இவரை வெளியே எடுத்துட்டு போங்க. இந்த தீவுல புரட்சியாளர்களுக்கு இடம் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நிறைஞ்ச சபையில உண்மைய பேசின புரட்சிக்காரன் என்ன துரத்தி விட்டாங்க. கார்ல், உன்னுடைய இந்த வீண் முயற்சி, இந்த சின்ன போட்ல போனா பெருங்கடல் உன்னை விழுங்காம இருக்குன்னு நம்புறியா? அப்படின்னா ஒரு பயந்தாங்கோலி மாதிரி நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பேச்சு நீ அலட்சியமாக நினைக்காத கார்ல். இங்க பாரு, பைரட் சார்ட், அது மட்டும் இருந்து சின்ன வையே. நீ இங்கிருந்து நிச்சயமா தப்பிச்சு போகலாம். உங்களால அதை கொண்டு வர முடியுமா? உனக்காக இது கூட செய்ய மாட்டேனே. சைரஸை நம்பினோர் கைவிடப்படார். அட, என்ன சத்தம்? முட்டை உடையுது. சமந்தா,
முட்டை உடைந்து இதுல இருந்து குட்டி வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். நீதான் அதுக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா இருங்க, காமெடி பண்ணாதீங்க. தேவையான பைரட் ஷாட்டை கொண்டு வந்திருக்கேன், ஆனா அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்கிற கட்டாய நிலைமையில இருக்கேன்.
இது பாருங்க என்கிட்ட பணம் எதுவும் இல்ல நோ 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 எனக்கு வேண்டியது பணம் இல்ல கார்ல் அதோ அந்த ஃபேக்டரியோட வசரத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கே அந்த சூரியகாந்தி மணி வேணும் முடியாது நிச்சயமா என்னால முடியாது புக்கு திருட சொன்னீங்க சரி ஆனா சூரியகாந்தி மணி சான்ஸே இல்ல ஓ நீ ரொம்ப நேர்மையான ஆள் இல்ல உனக்கு உன்னோட உயிர் முக்கியமா இல்ல அந்த சூரியகாந்தி மணி முக்கியமான முடிவு பண்ணிக்க கார்ல் அவங்களுக்கு இது போச்சுன்னா இன்னொரு மணி இருக்கு ஆனா உன்னோட உயிர் போச்சுன்னா இந்த இடம் ரொம்ப அட்டகாசமா இருக்குல்ல பறக்கிறதுக்கே பிறந்த மாதிரி இல்ல சுதந்திரமா எந்த பயமும் இல்லாம பறக்குது பதட்டப்படாத அதோட பேரு ட்ரையனாடா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு அசையாம அப்படியே இரு அது உன்னோட பேச நினைக்குது நீ இதோட பேரை சொல்லணும் அதோட பேரா அதோட பேர் எனக்கு எப்படி தெரியும் உன்னோட எண்ணங்களை கேளு தெரியும் உனக்கு விண்மீன்ன பேர் வைக்கற கார்ல் ஹாய் நான் இங்க இருக்கேன் நீ புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத இப்படி கூட முதல்ல மேப்ப கொடுங்க இயே மேல அவ்வளவு அவநம்பிக்கையா பாத்துக்க இந்தாங்க சூரியகாந்தி Thank you பத்திரமா போயிட்டு வா உன்னோட உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் தேங்க்யூ சைரஸ் பார்த்து போ உன்னால முடியும் குட் லக் கார்ல் திருட்டு பயல இந்த சைரசிய மோசம் செஞ்சிட்டியா எங்க போயிட போற உன்னால ரொம்ப தூரம் போக முடியாது தண்ணி எப்படி உள்ள வந்துச்சு படையில நிரந்தர உறுப்பினர் ஆகணும்னா இதுதான் உங்களுக்கு கடைசி அவகாசம் நீங்க கூப்பிட்ட உடனே ஸ்கை பேக்ஸ் வராம போனாலும் அதோட நீங்க பறக்க முடியாம போனாலும் நீங்க தோத்து போயிட்டதா அர்த்தம்
சரி ஆரம்பிக்கலாம். கேரட் வர்மானா. ஆல் தி பெஸ்ட். தயவு செஞ்சு என்ன தனியா விட்டு ஓகே நீ ட்ரை பண்ண இதுல உன் தப்பு எதுவும் இல்ல அப்பா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார் நான் ஃபெயில் ஆகறது அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இப்போ நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு யார் சொன்னாங்க டேவிட் ஒரே நேரத்தில் காப்பாத்துறது நம்ம படைக்கு கஷ்டமா இருக்கும் சார்
எல்லாரையும் ஒரே இடத்துக்கு மாத்தினா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, எல்லாரையும் சரியா பாதுகாக்கவும் முடியாது. நாசம், எல்லாமே நாசமாக போகுது. போன வாரம் சில பேரை புதுசா நியமிச்சிருக்கேன். அவங்க உணவு உறக்கம் இல்லாம ஓய்வில்லாம வேலை செய்யறாங்க. நான் அவங்களுக்கு பின்வாங்கறதை கத்து கொடுக்கல. அவங்கள நான் வீரர்களா செதுக்கினேன். அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தினா அவங்க உயிரே போயிடும். இங்க இருக்கிறவங்கலாம் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழறாங்க. அந்த நிபந்தனைகள்ல உயிர் தியாகமும் ஒண்ணு. நீங்க போறது நான் நினைச்ச இடத்துக்கா இருந்தா உங்க முயற்சியை கைவிடுங்க. உங்களால சாதிக்கவே முடியாது. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. நீங்க போகணும்னு நினைக்கிற பழம்பெரும் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா ஒருத்தர் கூட உயிரோட திரும்பதே இல்ல. எங்களுக்கு எதை பத்தியும் பயம் இல்லை. எங்களை பார்த்தா பயமே பயப்படும். கார்ல், இதோ இது வேலை செய்யுமா செய்யாதான்னு எனக்கு தெரியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தற்காப்புக்கு வச்சுக்க. எனக்கு என்னமோ சைரஸ் மேல சந்தேகமாவே இருக்கு. சத்தம் கேட்டுதா? இல்ல கொஞ்சம் பயமுறுத்தாம இருக்கியா? என் மனசு எதுக்கோ கெட்டதையே நினைக்குது. டேவிட் சொன்னது உண்மைதா? எனக்கும் அப்படிதான் தோணுது. நாம இங்க இருந்து போயிடலாம். ஒரு நிமிஷம்.
என்ன இந்த பக்கம் எங்களை தேடி வந்திருக்கீங்களா? சாரி டேவிட் அண்ட் கால், உங்களை கைது செய்ற உங்களை வீட்டோட அடைக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்தாங்க. எங்க அப்பா கிட்ட ஒரு வாட்டி இதை பத்தி நான் பேசணும். உத்தரவு போட்டதே உங்க அப்பா தான். இப்ப எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? வாட்டர் ஃபால் சிட்டியோட சட்ட நிபந்தனைகளை நீங்க மீறினதுனால. கீழே பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன போக வேண்டான்னு என் பேச்ச கேட்டீங்களா? இவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக போய் நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வாங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். எல்லாவற்றையும் யோசிச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். கார்ல் மற்றும் டேவிட் இந்த ரகசிய தீவின் விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக நடந்து கொண்டதற்காக அவர்களை பிணைக்கைதிகளாக கைது செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறேன். அது மட்டுமின்றி உங்கள் இருவருக்கும் நிரந்தர குடியுரிமை வழங்கி இனி நீங்கள் இருவரும் இந்த தீவை விட்டு செல்லக்கூடாது என்று நான் ஆணையிடுகிறேன். இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கால் தேவையில்லாம விவாதம் பண்ணாத, அமைதியா உட்காரு. அரச சபையை புறக்கணிப்பது பெரும் குற்றமாகும். ஆனா எங்க தரப்புலயும் நியாயம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. தண்டனையை ஒரு வருட காலம் நிறைவேற்றும்படி ஆணையிடுகிறேன். என்ன ஒரு வருஷமா? சபை கலையலாம். இவங்களை நினைச்சால எனக்கு எரிச்சலா இருக்கு. நம்ம வாழ்க்கையை பாழாக்குற உரிமை இவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? ஏய், உங்ககிட்ட தான் பேசுறேன். என் திட்டம் மட்டும் மகாராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தா எப்பவும் என் தலையை துண்டிச்சிருப்பாரு. தெரியாதனால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஆனா இப்போ இந்த முட்டை டைனாசரங்களை காப்பாத்துறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ சாரி, இப்போ நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதை கலக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க் கொண்டு வரியா? என்னது? ஆர்டிகஸ் லெசியஸ்ங்கிற மயக்க மருந்து, ரொம்ப அரிதா வளர்ற செடியிலிருந்து தயாரிச்சது. இதை எடுத்துட்டு போய் வெளியில இருக்கிற காட்ஸுக்கு குடிக்கிறது கூட அதுங்க உயிருக்கு ஆபத்து வராது. நோ 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 நோ. தெளிஞ்சதும் கொஞ்சம் அவங்களுக்கு மயக்கமா இருக்கும், அவ்வளவுதான். என்ன நம்பு. தேநீர் கொண்டு வந்திருக்கேன். வாங்க இளவரசி. இங்க வைக்கிறேன், எடுத்துக்கங்க. மிக்க நன்றி. வர சந்தோஷம். வாணன்பா குடிக்கலாம். உங்களை எந்த பிரச்சனையும் இல்லாம என்னால சமுத்திர கர்ப்பத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியும். ஆனா மேப் இல்லாம அங்க இருக்கிற குகைக்குள்ள நம்மளால போக முடியாது. அதுக்கு மேப் இருக்கா? ஆமா. டெனிசன் ஒரு வாட்டி டைனடோபியா கீழே இருக்கிற உலகத்துக்கு போய் திரும்பி வரும்போது குறிப்புக்காக எழுதி வச்சிருந்த டைரியையும் மேப்பையும் இவங்க கைப்பற்றி பத்திரமா லைப்ரரியில வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றது? முதல்ல நீங்க போட்ல ஏறி பொல்லாங்க நதி கரைக்கு வாங்க. அதுக்கப்புறமா காய நான் நகத்துறேன். மொத்தத்துல நினைச்சதை பிடிப்பாங்க. நான் தேடுற புக் இதுதான். அவர் கடல் கடியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எழுதின புக் இதுதான். பாருங்க. வாங்க, சீக்கிரமா வாங்க. அவங்க மூணு பேரும் எந்த பக்கம் போனாங்க? இனி அவங்கள சும்மா விட்டு வைக்க போறது இல்ல. யாரோ வர மாதிரி இருக்கு. யாரு? வீரர்களே, அவங்களை புடிங்க. மேரியான்,
சைரஸ் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு. அதுக்குள்ள அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லாத. அதுவும் உண்மைதான். எந்த புத்தல எந்த பாம்பு இருக்கும்னு யாருக்கு தெரியும்? நாம இந்த வழியா போனா ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட போவோம். ஆனா அந்த வழியா மனுஷங்க போக மாட்டாங்க, சரக்கு தான் போகும். நீ சொல்றது எனக்கு புரியல. எனக்கு பயமா இருக்கு. நிறுத்துங்க, படகு நிறுத்துங்க, நிறுத்துங்க. நாம போற இடத்துல சூரியகாந்தி மணி நிறைய இருக்கும்னு தெரியும். நீயும் ஊர்க்கார மாதிரி பேசாத டேவிட். அந்த சூரியகாந்தி மணி நமக்கு எங்க கிடைக்கும்? இந்த வழியா போனா கிடைக்கும்னு இதுல எழுதி இருக்கு. அங்க பாருங்க, அது என்னது? இது அந்த கப்பலா. நான் உன்ன சொல்லவா? இப்ப கூட நாம வந்த வழியே திரும்ப போயிடலாம். சைரஸ் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்த மாதிரி தானே? சேர்ந்துட்டீங்க. இங்க வரதுக்காக நீங்க எதுவும் சிரமப்படலையே? ஆல் ரைட், நான் நினைச்சு பெருமைப்படக்கூடிய ஒன்ன இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க. இது இங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. டெனிசன் பயன்படுத்தின சப்மரின் இதான்ல? இது உபயோகப்படும்னு எனக்கு தோணல. அவ்வளவு மோசமாலாம் ஒண்ணும் இல்ல. ஜாக்கிரத கால். புட்டுகிச்சு சைரஸ். மிஸ்டர் கால், இப்ப நீ ஒரு சீஃப் மெக்கானிக்கா உருமாறணும். மிஸ்டர் டேவிட், நீ ஒரு பழகோட்டியா மாறணும். தேங்க்ஸ். அப்ப எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறீங்க? நான் என்ன பண்ணணும்? ப்ரொஃபஸர், உங்களுக்கும் வேலை கொடுக்கறேன். உங்களுக்கு இருக்கிற பார்வை இருக்க மனிதர்களை விட கூர்மையானது. உள்ளத சொல்லிட்டீங்க மிஸ்டர் சைரஸ், தேங்க்யூ. அதனால யாரும் நுழையாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் போய் காவல் காக்குறீங்களா? அப்படின்னா டீசெண்டா வெளிய போங்கறீங்க. புத்திசாலி, புரிஞ்சுகிட்டா சரி.
இன்ஜின் ரெடி ஆயிடுச்சு. இதுல இருக்கிற பிஸ்டன்லாம் மாத்திட்டேன். ஆனா பவர் வரதுக்கு என்ன பண்ணனும்னு புரியல. அதுக்கு வழிய நான் காட்டுறேன். சூரியகாந்தி மணி. அப்ப என்ன அங்க திருட சொன்னது இதுக்காக தானா? என்கிட்ட இருக்கிற எல்லா மணியையும் வச்சு பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே செட் ஆகல. அதுக்கப்புறம் உன் கழுத்துல இருக்கிற மணி ஞாபகம் வந்தது. அதான் உங்களை இங்க வர சொன்னேன். இந்த சூரியகாந்தி மணியை எனக்கு என் பாட்டி கொடுத்தாங்க. இது உங்க பாட்டிக்கு டெனிசன் பரிசா கொண்டு வந்து கொடுத்தாரு கரெக்டா? வெளிச்சத்தை கண்டுபிடிங்கன்னு இதோட ஒரு சீட்டும் எழுதியிருந்தது. ஒரு தடவை உன் கழுத்துல இருக்கிற மணியை கொடுக்குறியா சலா? இது விலை மதிக்க முடியாததுன்னு எங்க அப்பா சொன்னாரு. இத அங்க வச்சு ட்ரை பண்ணி பாரு. ஸ்டார்ட் ஆற வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. செய்தி கொண்டு வந்திருக்க. நம்ம டைனோடோபியாவை லட்சத்துக்கும் அதிகமான ராட்சச கழுகுகள் தாக்க இருக்கிறத செய்தி வந்திருக்கு. லட்சத்துக்கு மேலயா? மூணு பிரிவா பிரிஞ்ச நம்ம படை இப்ப ஒத்த படை ஆயிடுச்சு. வால்கேனியத்தோட தற்போதைய நிலைமை? வால்கேனியம் முழுசா நாசம் ஆயிடுச்சு. அங்க ஒருத்தர் கூட உயிரோடு இல்ல. கடலுக்கடியில் இருக்கிற தரப்பகுதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். அது நம்ம பிளான் தானே? இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இனிமே அதுல யார் இருக்க போறாங்க? எப்பவோ சொறாவோ ஏதோ வாய முடிக்கிட்டு கிட்ட போறீங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னப்பா, இந்த கடல் ஜந்துக்கள் எதையும் விட்டு வைக்காது. உள்ள யாருமே இல்லையே, என்ன சொல்ற? சூரியகாந்தி மணி சின்னதா இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அதுதான். அதை மக்களுக்கு காட்ட அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதை எடுத்துக்கிட்டு போய் ஒளிய பரப்புற தூண்ல வைக்கலாம். இப்போ இந்த ஆபத்துல இருந்து மீள்றதுக்கு இந்த ஒரு ராத்திரிக்காவது அது வெளிச்சத்தை கொடுக்கட்டும். அது இப்ப என்கிட்ட இல்லப்பா. சப்மரீனை ஸ்டார்ட் பண்றதுக்காக கால் கிட்ட கொடுத்துருக்கேன். என்னமா சொல்ற? நம்ம வாழ்க்கைக்கு ஒளியேற்ற மணியை அவங்க கிட்ட கொடுத்துட்டியா? அவர் நிச்சயமா நமக்கு நல்லது பண்ணுவாருப்பா. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ பாழாக்கிட்டியம்மா. மொத்தத்துல வந்து சேர்ந்துட்டோம். கம் ஆன், சீக்கிரமாக நேரம் ஆயிட்டே இருக்கு.
கடலுக்கு அடியில் போகிறதுக்கான இருக்கிற வழிகளில் தென்பக்கம் இருக்கிறது இதுதான். அந்த 11 கோட்ஸ் இருக்கிற கல்தூண் இங்கே தான் இருந்தது போல இருக்கு. இங்க பாருங்க. அப்ப அந்த மிஸ்ஸிங் கோட் இதுவா தான் இருக்கணும். முத மூணு எழுத்து FIN. கடைசி எழுத்து டி அப்படினா கண்டுபிடின்னு அர்த்தம். வெளிச்சத்தை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இந்த பகுதி மொத்தமா அழிய போகுதா? தைரியத்தை கைவிடாத சிப்போ. அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ரொம்ப நம்பிக்கையோட நம்ம உயிரையும் படைய வச்சு அவங்கள அனுப்பி வச்சோம். அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மேலையா? அவங்க நிச்சயமா திரும்பி வருவாங்க, நம்மளை காப்பாத்துவாங்க. கவலைப்படாத சிப்போ. தேங்க்யூ மேரியா. இந்த ஆள் அனுப்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம மேப்பை ஃபாலோ பண்றது தான் பெட்டர். அங்கேயே அப்படியே லெஃப்ட்ல போயிருக்கணும். வழி தவறிட்டோம்னு நினைக்கிறேன். நினைச்சேன், அதான் சொன்னேன். இப்போ என்ன பண்றது? எந்த பக்கம் போறது? சரி இரு, அவசரப்படாத. நிச்சயமா வழி தவறிட்டோம், மாட்டிக்கிட்டோம். அதான் வெட்டி பேச்சு நிறுத்துங்க. நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வழி கொடுத்தீங்கன்னா நான் இப்ப கிளம்புறேன். சைரஸ், நீ எங்களை விட்டுட்டு போக கூடாது. டேவிட், எதுக்குடா இப்ப கிடக்குற ஓடிட்டு வர? சும்மா பாச பொத்திக்கிட்டு வருதா? நீ பாக்ஸிங் சாம்பியன், உன்னோட திறமைய ஒலிம்பிக்ல காட்டு. உன்ன மாதிரி பொடி பசங்களை நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன்? டாடி, டாடியா? வெரி குட், வெரி குட். என்னால மறுபடியும் அப்புறம் பிள்ளைங்களும் ஒண்ணு செஞ்சிட்டீங்களா? சந்தோஷமா இங்கே சமாதி ஆயிடுங்க. உன்னை விட்டாதானே மாமே? சொன்ன
பேச்சு கேட்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அவன் போட்டோ விட்டு அப்படிவா வழிக்கு. டாடா. எப்படி போகிறதுன்னு யோசிக்கணும். நம்மளால எப்படி போக முடியும்? அவன் தான் சப்பரி என்னை எடுத்துகிட்டு போயிட்டானே. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அதான் ஃபியூஸை பிடிங்க விட்டனே. வெளியே போக வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரு நிமிஷம், இதுதானே என் கை தவறி கோவில் கிணத்துல விழுந்துச்சு. ஆமா, அப்படின்னா அந்த பழம்பெரும் கோவிலுக்கு போறதுக்கு இதுதான் வழியா இருக்கும். நம்ம தப்பிச்சல. முதல்ல நீங்க போங்க, போட்டை ஏதாவது எடுத்துட்டு வாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம வெளியே போறதுக்கு இதுதான் ஒரே வழி. இதை விட்டு வேற அவகாசம் கிடைக்காது. எனக்கு திரும்பவும் தண்ணியில இறங்குற சக்தி இல்லை. என்னால முடியாது. அப்பா ஒரு நிமிஷம் இருக்க, நான் சொல்றதை கேளுங்க. மறுபடியும் மனுஷனை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு தெரியாம இத்தனை நாளா தனி மனிதனா இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. மறுபடியும் இதே நரகத்துல வாழணுன்றீங்களா? வேண்டாப்பா. கை கொடுங்க. இது நமக்கு வழிகாட்டும். ரெடியா? ரெடி. ஓ!
பாத்து வாங்க, தண்ணில மட்டும் கால் வைக்காதீங்க. ஏ எதனால ஆபத்துங்கிறதுனால தான் சொல்றேன், வாங்க. பயப்படாதீங்கப்பா, அந்த பறவை பேரு ஃப்ரீ ஃபால். என்ன முன்னாடி வராதீங்க. எங்களையும் எங்க தீவையும் காப்பாத்தி எங்க மக்களுக்கு உறுதுணையா இருந்த ஒன்ன இந்த பதக்கத்தை கொடுத்து கௌரவிச்சு எங்க ஆகாய படைக்கு தலைமை பொறுப்பை ஏத்துக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என் அப்பாவையும் தம்பியும் திரும்ப கூட்டு வரதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். நிச்சயமா டேவிட்,
இந்த நிமிஷமே எங்களோட ஸ்கைபாக்ஸ் படை அவங்கள தேடுற பணியில ஈடுபடுவாங்க. ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அந்த பழமை வாய்ந்த கோயில் கிட்ட யாரும் இருக்கிறதா தெரியல. மகாராஜா, அது உண்மை இல்ல. என்ன நம்பு, உன்னோட அப்பாவும் தம்பியும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட முழு ஒத்துழைப்பும் உனக்கு இருக்கும். அதுக்காக எத்தனை பேரை வேணாலும் நான் அனுப்பி வைக்கிறேன். எப்படி இருக்க மரியன்? அப்பாவை அறிமுகப்படுத்துறேன், பிராங்க் ஸ்காட். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது என்னால நம்ப முடியல. அப்படின்னா நீங்க தான் பிராங்க் ஸ்காட்டா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒண்ணும் செய்யாதுல்ல. பயப்படாதீங்க, அது ஒண்ணும் கடிக்கிற டைனோசர் இல்ல. என் பேரு ஜிப்போ, நான் முழுக்க முழுக்க தாவர பட்சினி. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உன்னை சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டைனோசர். ஜிப்போனு கூப்பிடுங்க. வாங்க, பெருமைப்படக்கூடிய ரெண்டு பிள்ளைகளை பெத்த உங்களை வரவேற்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். மனப்பூர்வமா இந்த தீவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் பிராங்க். அவங்க ரெண்டு பேரும் திறமைசாலிகள்னு நான் எப்பவும் நினைச்சேன். ஆமா, நீங்க போட்ட கணக்கு தப்புனதே இல்ல. அப்பா ஒரு நிமிஷம் போடுங்க. இனி வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்ல. சமுத்திர கர்ப்பத்துக்கு போக்குவரத்து ஆரம்பமாயிடுச்சு. இனி கவலை இல்லாம வாழலாம். சும்மா பின்னிட்ட கால். சபாஷ், சாதிச்சிட்டீங்க.